நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் சார்ச்சாத் ரோகமாரா ஜெகஜனினி காமாட்சி மன்மதனுடைய கையில் இருந்த கரும்பு வெள்ளையும் மலர்கனையும் தன் கையில் எடுத்துட்டு காமாட்சிங்கிற நாமதேயத்தோடு ஏன் உட்கார்ந்தா அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் ஒரு புண்ணிய திவ்ய க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் 108 சிவாலயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் மகிமை வாய்ந்த பெருமை வாய்ந்த க்ஷேத்திரம் அது. ஒவ்வொரு கோவிலும் சிவன் கோவிலும் அதில் சில முக்கியமான சிவன் கோவில்களுடைய சக்தியை பற்றி மகிமையை பற்றி பெருமையை பற்றி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். சிவனுக்கு மூர்த்தின்னு உண்டு, தட்சிணாமூர்த்தி நடராஜமூர்த்தி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை உண்டு அவருக்கு, இத்தனை மூர்த்திகள்னு. அது எத்தனை, அந்த எண்ணிக்கை எத்தனைங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். மகாக்ஷேத்திரம் புண்ணியக்ஷேத்திரம்னு பெருமை வாய்ந்த காஞ்சிபுரம், அந்த க்ஷேத்திரத்தில் 108 சிவாலயங்கள் இருக்குது. திருமையின பக்கம்லாம் பிள்ளையார் கோவில் இருக்குதுன்னு சொல்லுவாள். காஞ்சிபுரத்தில் திருமையின பக்கம்லாம் சிவன் கோவில் இருக்குது. அதில் ஒரு பகுதி பெரிய காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கே சிவகாஞ்சினே பேர். அப்படி சிவனுடைய மகிமை அந்த காஞ்சிபுரம் ஃபுல்லாக நிரம்பி வழியிறதை பார்க்கலாம். அதில் சில முக்கியமான சிவன் கோவிலுடைய மகிமை அதனுடைய சிறப்பை பற்றி இதில் பார்க்க போகிறோம். வழக்கருத்து ஈஸ்வரர் கோவில்னு ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது. இந்த வழக்கு சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு தவிச்சு அங்கங்கே அலைஞ்சின்னு இருக்கா இல்லையா, அவள்லாம் போய் அந்த ஈஸ்வரனை பார்த்தா போகிறோம், அவள் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுவா, அவளுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுது. அந்த ஈஸ்வரனுடைய மகிமை அது. மகாபிரிவா என்ன சொல்கிறக்கா, காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த ஈஸ்வரன் கோவிலை பார்த்து மகாபிரிவா என்ன சொல்கிறக்கா, இப்படி ஒரு அற்புதமான வேலைப்பாடு பொறிச்சு கொட்டியிருக்கோம். அதில் வேலைப்பாடு முழுக்க முழுக்க புராணம் சம்மந்தப்பட்டது தான், ஆனால் அற்புதமாக இருக்கும் எல்லாமே. அப்படி ஒரு வேலைப்பாடை பார்க்கவே முடியாது எங்கேயும். மகாபிரிவா என்ன சொல்கிறாருன்னா, காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே கலா ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறதுனா இந்த கைலாசநாதர் கோவிலுக்கு தான் கொடுப்பா அப்படின்னு பாராட்டிருக்கா. அந்த அளவுக்கு வேலைப்பாடு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த கோவில் பார்க்குறதுக்கு. அதில் இருக்கிற கைலாசநாதரும் மகாசக்தி வாய்ந்தவர். பல்லவராஜா ராஜசிம்ம பல்லவன் பேர், அவன்தான் இந்த கோவிலை கட்டினான். அநேகமாக ராஜசிம்ம பல்லவனுடைய காலங்கிறது பல்லவருடைய முடிவு காலம்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு சமஸ்தானமாக இருக்கட்டும், பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், சோழராஜாவோ பாண்டியராஜாவோ பல்லவராஜாவோ, ஒரு கட்டத்தில் என்னமோ தெரியல சந்ததி இல்லாமல் அத்து போயிடுறது. அது என்னமோ தெரியல, ஈஸ்வர இதுவாக என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே சந்ததி போயிடுறது. அதுக்கப்புறம் சந்ததியே இல்லை. அந்த மாதிரி ராஜசிம்ம பல்லவன்றது தான் இந்த கைலாசநாதர் கோவிலுங்கிற அற்புதமான கோவிலை கட்டினான். அந்த கோவிலில் என்ன விசேஷம்னு கேட்டால், அதுக்கு முன்ன பல்லவராஜாக்கள்லாம் மலையும் குன்றையும் குடைஞ்சி கோவில் கட்டியிருப்பா. இந்த கைலாசநாதர் கோவில் எப்படின்னு கேட்டால், இவன் தான் பாறையெல்லாம் உடைச்சி அடுக்கி பாறை மேலே கோவில் கட்டினான் முதல் தடவையாக. அது ஒரு விசேஷம். இவனுடைய காலத்துக்கு பிறகு இவன் தான் வாரிசு. இவனுக்கு பிறகு இவனுக்கு பிள்ளை நிறைய பரமேஸ்வர பல்லவன் அப்படின்னு ஒருத்தன் கொஞ்ச நேரம் ஆட்சி புரிந்து அவன் காலமாகிட்டான். அத்தோடு அந்த நேரடியான வாரிசு போயிடுத்து. அப்புறம் எங்கேயோ தாயாதியிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பட்டம் கட்டினா அவன் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணான். இந்த பல்லவ வம்சத்தில் மகேந்திர பல்லவங்கிறவர் தான் சக்கரவர்த்தியாக காஞ்சிபுரத்தை ஆட்சி புரிந்தார். லோகத்திலே பிரசித்தமானவர். ராஜராஜ சோழனுக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சிருந்து மகேந்திர பல்லவர் ஆண்டார். அற்புதமான ஆட்சியை நடத்தினார் அவர். பெரிய பக்திமான் கலா ரசிகர் அவர், பெரிய வந்து வீரன், எல்லாம் சேர்ந்து ஜனங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஒரு அற்புதமான ஆட்சியை பல்லவ ராஜ்யத்தில் கொடுத்து சக்கரவர்த்திங்கிற பெயரோடு விளங்கினார் அவர். அவர் காலத்தில் திடீர்னு என்ன ஆச்சுன்னா,
அவர் எதிர்பாராத நேரத்தில் நல்லாட்சி நடந்துருந்தார், நல்லபடியாக போயிட்டு இருந்தது. திடீர்னு சாளுக்கிய ராஜ்யத்துலேருந்து புலிகேசின்னு பேர், புலிகேசிங்கிறது தப்பு, புலிகேசி தான் சரின்னு மகாபெரியா சொல்கிறா. இருந்தாலும் ஜனங்க மத்தியில் புலிகேசினே பழக்கத்தில் வந்துட்டுருந்தால அதையே நான் சொல்கிறேன். புலிகேசின்ற ராஜா படை எடுத்து வந்துட்டான். வந்து அவன் என்ன பண்ணால், கோட்டையை வந்து முட்டுக்கட்டுட்டான். கோட்டையை சுற்றி வெளியில் படையோடு நிறுத்திட்டான். பயங்கரமான படையோடு வந்துட்டான். இது எதிர்பார்க்கல, மகேந்திர பல்லவர் எதுவே பார்க்கல. அவர் பாட்டுக்கு நல்லாட்சி நிறுத்திருந்தார், ஒழுங்காக போயின்னு இருந்தது. இப்படி திடீர்னு ஒரு அரசன் வந்து படை எடுத்துகிறம்பளை வந்து அட்டாக் பண்ணுவான்னு அவர் நினைக்கல. அவர் என்ன பண்ணார், அங்கே கோட்டையை அவன் வந்து சுற்றி முட்டுக்கட்டுட்டான். அவர் கோட்டை உள்ளே இருந்தார். கோட்டை உள்ளெல்லாம் சேவகர்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் பலத்தோடு இருக்கா, அவன் உள்ளே வர விட்டாமல் தத்துன்னு இருக்காவா, ஜனங்கள்லாம் கோட்டை உள்ளே இருக்குது. யுத்தம் நிறுத்துட்டா அதனுடைய வெற்றி எது நிர்ணயிக்கும்னா தாக்கு பிடிக்கிற சக்தி தான். அதிக நாள் யார் தாக்கு பிடிக்கிறாளோ அவர் தான் ஜெயிப்பா. அதனால் புலிகேசி என்ன பண்ணால், நம்ம வெளியிலேருந்து ஜம்முன்னு முற்றுகை பண்ணிவிடுவோம், உள்ளே இருந்தால் வாழ்க்கை சாப்பாடு கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது, தன்னால் வீரர்கள்லாம் சோர்ந்து போயிடுவான், நம்ம உடச்சின்னு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, எதிர்பார்த்தமாக அது அப்படியே திரும்பி போயிடுச்சு. உள்ளே வீரர்கள்லாம் நல்ல புஷ்டியாக சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்துட்டு மேலேருந்து அம்பை விட்டுன்னு அவன் அங்கே இருந்துட்டுருக்கான். ஜனங்கள்லாம் பார்த்தா சௌக்கியமாக இருக்குது. இவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஏன்னா ஊர் ஜனங்க யாரும் இவனை சப்போர்ட் பண்ணால் சாப்பாடு கொடுக்கல. இவனுடைய வீரர்கள்லாம் சோர்ந்து போயிட்டான். பொறுத்து பொறுத்து பார்த்தா அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவனை எதிர்த்து உள்ளே போய் அதை கேப்சர் பண்ண முடியல. அந்த அரண்மனை போய் பிடிச்சாதான் அவன் வந்து வெற்றி கிடையாது. அவனால் அதை பண்ண முடியல, கோட்டையே பிடிக்க முடியல. அதனால் அவன் ஆத்திரப்பட்டு சோர்ந்து போய் படையெல்லாம் பசியில் தவிக்கிறது, வெளியில் கிளம்பிட்டான், திரும்பிட்டான். திரும்பின்னு சொல்லிட்டு போகிற வழியில் கடைச்ச வயல்கீரெல்லாம் பற்ற வச்சு அங்கங்கே திம்சம் பண்ணி எதை எதை உடைக்கணும் உடச்சிட்டு அம்பாட்டுக்கு ஆத்தத்தோடு சாளுக்கிய நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். ஆக அவனுடைய படையெடுப்பு வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனால் மகேந்திர பல்லவனுக்கு ஒரு மனக்குறை இருந்துனே இருந்தது. அவனை எதிர்த்து வெளியில் போய் அவனை அரை விரட்டி அடிக்காமல் விட்டுட்டோமே, இப்படி பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து மாவீரனாக இருந்து அவனை போய் விரட்டாமல் நம்ம வந்து உள்ளே பதுங்கி நின்றுட்டோமே, இது வந்து நமக்கு ஒரு அவப்பெயர் கொடுக்குமேன்ற ஒரு மன சங்கடத்திலே இருந்தான் அவன் காலம் பூரா. அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளை நரசிம்ம பல்லவன் பல ஆட்சிக்கு வந்தான். அவன் பெரிய வீரன், மாமல்லன்னு பேர். இந்த மகாபலிபுரம் இருக்கிறது அவன் பேரில் தான், மாமல்லபுரங்கிறது தான் மகாபலிபுரம்னு இப்போ ஆயிருக்கு, அவனுடைய பேரில் தான் அது இருக்குது. அவன் பெரிய வீரன். அவன் என்ன பண்ணான், அப்பா வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தின சலுக்கினை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு, சத்திரன்னு அதான் சாத்திரம்னு பேர், பழிவாங்கிற இது குணமாக இருக்கும். அதனால் பெரிய படையை திட்டினான், பிரம்மாண்ட படையை திட்டிட்டு நேராக அவன் படை எடுத்து போயிட்டான். இதுக்கு சாளுக்கிய நாட்டுக்கு போய் அந்த திம்சம் பண்ணி கேப்சர் பண்ணிட்டான். சாளுக்கிய நாட்டை பிடிச்சி எல்லாத்தையும் எரி ஊட்டி அந்த வீடெல்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் உடச்சி நொறுக்கி இருக்கிற நகை நட்டு சொத்து எல்லாத்தையும் எடுத்துன்னு விட்டான். சேவர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை அங்கே தன்னுடைய வெற்றியை ஒரு கல்லை அங்கே வந்து பொறிச்சு வச்சுட்டு வந்துட்டான். ஆக அவன் ஜெயிச்சிட்டான், ஜெயத்தோடு இங்கே வந்துட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, நரசிம்மர் வந்து அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பல காலத்துக்கு பிறகு தான் ராஜசிம்ம பல்லவங்கிறவன் பல்லவத்தில் ராஜாவாக வந்து இந்த கைலாசநாதர் கோவிலை கட்டினான். அவங்காலத்தோடு அதிகமாக முடிஞ்சு போச்சு. பல்லவருடைய சாம்ராஜ்யம் அநேகமாக மங்கி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏதோ பேருக்கு ஒருத்தன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு அந்த சாத்திரம் இருக்குது இல்லையா சாளுக்கியனுக்கு, அங்கே விக்ரமாதித்தன் ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தான் பிற்காலத்தில் தான். அவன் எப்படியும் காஞ்சிபுரத்தில் போய் பழி வாங்கணும்னு சொல்லி அவன் படையை பெருசாக திரண்டு அவன் காஞ்சிபுரத்து மேலே படை எடுத்து வந்துட்டான். பிரம்மாண்டமான படையோடு வந்துட்டான். இங்கே காஞ்சிபுரத்துலேயோ சரியாக பாதுகாப்பான அரசர் இல்லை, ஏதோ பேருக்கு தான் ராஜா இருந்துட்டுருக்கான். அதனால் அவன் சுலபமாக வந்துட்டான் காஞ்சிபுரத்துக்குள்ளே, எதிர்ப்பே இல்லாமல் வந்துட்டான். அவன் நேராக வந்தது கைலாசநாதர் கோவில்கிட்ட தான். கைலாசநாதர் கோவில்கிட்ட வந்த உடனே அந்த வீரர்கள்லாம் அப்படியே துர்ச்சின்னு இருக்கா, பாஞ்சு போய் அப்படியே அந்த கோவிலை கேப்சர் பண்ணுன்றது அவள் எண்ணம். அதனால் அவள் ஆவேசமாக போகும்போது கோவிலை பிடிக்கணும்னு போகும்போது இந்த ராஜா குதிரை மேலே வந்திருக்கான், விக்ரமாதித்தன் வந்து நிற்கிறான். அந்த கோவிலை பார்த்தோனோ இல்லையோ, ஒரு க்ஷணம் இவெல்லாம் பாயிர போனவாள் நில்லு நில்லுட்டான்ல, எல்லாம் நில்லுங்க அப்படியே நில்லுங்க, அப்படியே அசந்துட்டான். என்ன மாதிரி கோவில் இது, என்ன மாதிரி ஒரு அழகு. அது காரணம் கைலாசநாதர், அவன் மனசில் பூந்து அவர் மாத்துறார். அவன் பக்தன், வேறு சிவபக்தன். என்ன மாதிரி கோவில், என்ன அழகாக இருக்குது, அடாடாடா எவ்வளோ கலாரசிக கொண்டவன் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டான். இருங்க இருங்க நிறுத்துங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே தியானம் பண்ணான். உடனே அந்த கோவில் மேலே யாரும் கையை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்த நகை இந்த பொருள்கள் எல்லாத்தையும் கோவிலுக்கு தானம் பண்ணிட்டான். இந்த கோவில் அமோகமாக இருக்கட்டும்னுட்டு கோவிலையே கை வைக்காதீங்கன்ட்டான். அத்தோடு இந்த ஊரில் எந்த ஜனங்களையும் துன்புறுத்தாதீங்க, எந்த வயல்வெளியும் கொளுத்தாதீங்க, யாரையும் ஒன்றும் பண்ணாதீங்க, அந்த மக்கள்லாம் நம்முடைய மக்கள், அதனால் ஒன்றும் பண்ணாதீங்கன்ட்டான். இந்த மன மாற்றத்தை ஒரு ஆக்ரோஷத்தோடு வந்த சத்திரியனை சாத்வீகமாக மாற்றிந்து இந்த கைலாசநாதர்.
அத்தோடு விடலை அவன். இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து சில சிற்பிகளை மரியாதையோடு தன்னுடைய ஊருக்கு ஆக்ஷனு போய் அங்கே இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டி அங்கே ஒரு ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணி அங்கே தொழ ஆரம்பிச்சிட்டோம். அவளெல்லாம் ரொம்ப மரியாதை பண்ணி அங்கே வச்சுட்டோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வந்தான் இந்த கைலாசநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அற்புதமான கோவில். அந்த கோவில் உள்ள என்ன விசேஷம்னா, கோவில் ஒரு சின்ன கோவில் தான், அது நிறையா வேலைப்பாடு நிறைஞ்சது. மூலஸ்தானத்தில் போயிட்டால் அங்கே லிங்கம் இருக்கும், கைலாசநாதர் இருப்பார். அவரை சுற்றி ஒரு பிராகாரம், அவரை மட்டும்தான் சுற்றி போக முடியும். ஒரு பிராகாரம் சுவர் இருக்கும், சுற்றி சுவர் இருக்கும், வெளியே சுவர் இருக்கும், மேலே வந்து தளம் இருக்கும். படிக்கட்டு ஏறி இறங்கி அப்படியே அவரை சுற்றின்னு இப்படி வரணும். வரும்போது படிக்கட்டு ஏறி மேலே வரலாம், உள்ளுக்குள்ளே பூந்து வர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதுதான் விசேஷம். அப்படி படிக்கட்டில் ஏறி இறங்கி அவரை பிரதட்சணம் பண்ண வந்து பூந்து வருவாள். பூந்து வந்தால் கைலாசத்தை பிரதட்சணம் பண்ண புண்ணியம், அது ரொம்ப விசேஷம் அந்த கைலாசநாதர் கோவிலில். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இன்னொரு கோவில் இருக்குது, சிவன் கோவில். அந்த கோவில் அதாவது ஜென்ரலாக கோவிலெல்லாம் வருஷம் 365 நாள் திறந்துருக்கிற கோவிலும் உண்டு, கிரகணத்தனி திறந்துருக்கிற கோவில் கூட சிலது உண்டு நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் வருஷம் பூரா மூடி இருக்கிற ஒரு கோவில் இந்த சிவன் கோவில். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் திறப்பா, அது இந்த சிவராத்திரி அன்னைக்கு திறப்பா. அன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஜெய ஜெய ஜெயன்னு போய் அவரை தரிசனம் பண்ணுவார். என்ன விசேஷம்னு கேட்டால், அப்படி தரிசனம் பண்ணுறவாளுக்கு மறுபிறவியே கிடையாது. அந்த ஈஸ்வரன் பேரே பிரபாதி ஈஸ்வரர்னு பேர். பிரபாத வரம் கொடுக்குற ஈஸ்வரர் பிரபாதி ஈஸ்வரர். அது ரொம்ப விசேஷமான கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரும்போது புது ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வரணும், அந்த பிரிட்ஜு இருக்குது. அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கின உடனே கொஞ்ச தூரம் போனோம்னா இடது கை பக்கத்தில் இந்த பிரபாதீஸ்வரர் கோவில் இருக்குது. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இது ஒரு விசேஷமானது. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். சிவனுக்கு மூர்த்தி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, மொத்தம் 64 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சியம் கோவில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களை பார்ப்போம். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 18ஆம் தேதி சனிக்கிழமை பாலபெரியவா ஜெயந்தி, மகாசிவராத்திரி அம்பாளுக்கு ராத்திரி 4 கால அபிஷேகம் உண்டு ராத்திரியே, அன்றைக்கி தங்கரதம் இருக்குது. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போதாயன் அமாவாசை, அன்றைக்கி தங்கரதம் இருக்குது. அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம், அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.